புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். செல்வம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரோட மைண்டுக்கும் தங்கம், வைரம், மாணிக்கம்னு தானே தோணும். ஆனா இந்த உலகத்திலேயே விலை மதிப்பற்ற செல்வம் அப்படின்னா அது நம்மளுடைய தேக ஆரோக்கியம் தாங்க. அந்த ஆரோக்கிய செல்வத்தை நீங்க அடையறதுக்கு உறுதுணையா இருக்கிற நிகழ்ச்சி தான் நம்ம டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களை 0444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். இப்போ நம்ம டாக்டரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ வந்து நம்ம டெய்லியுமே ஒரு டாபிக் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து முழங்கால் வலி அப்படிங்கறது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, இளம் வயதினர் கூட வந்து முழங்கால் வலி அப்படிங்கறது இருக்கு. அதுக்கு என்ன காரணம், அந்த முழங்கால் வலியோட அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்க்கு வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் டாக்டர்? ஓகே. இப்போது மூட்டு வலிகள், முழங்கால் வலிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மூட்டு வலிகள் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வயதாகும்போது, இப்போ ஒரு 70+ 70 வயதுக்கு மேலே 80 வயதுக்கு மேலே 60 வயதுக்கு மேலே தான் இந்த மூட்டு வலிகள் நமக்கு அந்த வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள்லேருந்தே ஒரு 30 வயது இருக்கும்பொழுது இல்லை 25 வயது இருக்கும்பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூட்டு வலிகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உணவு முறைகளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் தான், நம்மளுடைய வாழ்வியல் முறைகளும் நம்ம எந்த மாதிரி வந்து நம்ம இப்போ இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் வந்து நம்ம நமக்கு மாறுறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஃபுட்டும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால தான் இந்த மூட்டு வலிகள் வந்து நமக்கு குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையுமே நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது மூட்டு வலிகள் அப்படிங்கும்பொழுது நமக்கு பல காரணங்கள்னால, இந்த முழங்கால் மூட்டு வலி அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஒரு காரணத்தினால மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நமக்கு உடலில் வந்து கேஸ் அதிகமாகும்போது உடல் எடை வந்து அதிகமாகுது, இந்த மாதிரி ஒரு பல காரணங்களால் நமக்கு வந்து இந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது. இப்போ இந்த மூட்டு வலிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதனால் ஏற்பட்டிருக்கு, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து கவனித்து அதற்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த மூட்டு வலிகளை நிரந்தரமாக வந்து குணப்படுத்த முடியும். திரும்பவும் நமக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். ஆனால் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வலிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஜெக்ஷன் வந்து பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் உடனே வந்து நமக்கு அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்கிறது, இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகள், காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்போ மூட்டு வலிகள் அப்படின்னா அதற்கான காசஸ் என்ன, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம எளிமையான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக மூட்டு வலிகளை நிரந்தரமாக வந்து குணப்படுத்த முடியும், திரும்பவும் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். இப்போ மூட்டு வலிக்கு பல காரணங்கள் வந்து இருக்குது. பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ வந்து வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகளை வச்சு நம்ம வந்து நோய்களை வந்து நம்ம வந்து கணிப்போம். எந்த மாதிரியான நோய் நிலைகள் வந்து ஏற்பட்டிருக்கு, அதை வந்து நம்ம சமநிலைப்படுத்தும் போது எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கோ இல்லை வந்து குறைவாக இருக்கோ அதை வந்து நம்ம நார்மலுக்கு கொண்டு வரும்போது நம்ம இந்த நோய்க்கான முழுமையான தீர்வு வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இந்த முழங்கால் மூட்டு வலிகள், இந்த மூட்டு வலியில் வந்து பார்த்தீங்க நம்மளுடைய நீ ஜாயின்ட் பெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த வலிகளுக்கு நம்ம வந்து அந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு, அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த கேஸ் வந்து நமக்கு உடலில் அதிகமாக சேரும்பொழுது தான் இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ எதனால் இந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உணவு முறைகள், நம்மளுடைய உணவுகள் வந்து நம்ம சரிவர வந்து நம்ம எடுத்துக்காமல், அதுவும் இல்லாமல் அது அரைவேக்காடான உணவுகள் வந்து எடுத்துக்கிறது, ப்ராப்பராக டைஜஷன் வந்து நமக்கு இல்லாமல் செரிமான கோளாறுகள் வந்து ஏற்பட்டு அதை தொடர்ந்து நமக்கு மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ குடலில் வந்து கழிவுகள் வந்து நமக்கு வந்து தேங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த கழிவுகள்லேருந்து நமக்கு ஒரு கேஸ் மாதிரி கெட்ட டாக்ஸின்ஸ் வந்து அந்த கேஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகி நமக்கு வயிற்று பகுதிகளில் வந்து சேர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து சரியாக வந்து செரிமானமாகாமல் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி நமக்கு வாயு தொந்தரவுகள், கேஸ் ஃபார்மேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ் வந்து நம்மளுடைய மூட்டுகளில் எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒரு மூட்டுகளுக்கு இடையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து இருக்குது, அந்த மூட்டுகளை போய் அந்த கேஸ் வந்து நமக்கு அழுத்தம் கொடுத்து அங்கே வந்து நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி விடும்போது நமக்கு அந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது நமக்கு இந்த மூட்டு வலிகள் அப்படிங்கிறது இப்போ சொன்னோம், நமக்கு செரிமான கோளாறுகள் வந்து ஏற்படுறது, மலச்சிக்கல் தொந்தரவுகள் வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா
உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாகி இந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உடல் எடை இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக நமக்கு வந்து இந்த மூட்டு வலிகளுக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. உடல் எடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக நம்ம ஹைட்டுக்கேற்ற வெயிட் வந்து நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிக்கணும். இப்போ நார்மலாக வந்து நம்ம அண்டர் வெயிட்டில் இருக்கோமா, இல்லை வந்து ஓவர் வெயிட்டில் இருக்கோமா, இல்லை வந்து ஒபிசிட்டியில் வந்து இருக்கோமா, இப்போ நார்மலாக வந்து நம்ம பேலன்ஸ்டாக நம்ம ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி நேரம் தவறி வந்து உணவு எடுத்துக்கிறது, நைட்டு 12:00 1:00 வரல அப்போ வந்து உணவுகள் வந்து எடுத்துக்கிறது, உடனே வந்து போய் தூங்குறது, இல்லை வந்து நமக்கு லேட் நைட் வந்து தூங்குறது, உணவுகள் எடுத்த உடனே டைஜஷன் வந்து ஆகக்கூடிய டைம் கூட கொடுக்காமல் உடனே வந்து தூக்கமுக்கு வந்து போகிறது, அப்போது நமக்கு உடல் எடை தேவையில்லாத கழிவுகள் வந்து அதிகமாக நமக்கு உடலில் வந்து சேர ஆரம்பிக்கும். அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் ஒபிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நார்மலான ஒரு வெயிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹைட்லேருந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து வெயிட் இருக்கோமோ அதில் வந்து நம்ம 100 வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அளவுகள் வந்து நமக்கு தான் வந்து நம்ம வெயிட்டாக வந்து இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 160 சென்டிமீட்டர் வந்து நம்ம ஹைட் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து 100 வந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 60 kg தான் நம்ம வந்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு நார்மலான நம்ம ஹைட்டுக்கேற்ற வெயிட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இல்லை இப்போ வந்து நான் 160 சென்டிமீட்டர் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு 80 kg 90 kg அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு நார்மல் ஹைட்டை விட நம்ம உடல் எடை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது இந்த உடல் எடை வந்து எதனால் நமக்கு வந்து மூட்டு வலிகளை வந்து ஏற்படுத்தி விடுது அப்படின்னா இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு நார்மல் ஹைட்டுக்கேற்ற வெயிட் இல்லாததுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஃபுல் பாடி வெயிட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தாங்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முழங்கால் மூட்டு தான், வெயிட் பியரிங் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போது நம்ம நார்மல் ஹைட்டுக்கேற்ற வெயிட் வந்து இருந்தோம் அப்படின்னா அப்போ அதை வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணும் நம்மளுடைய முழங்கால் மூட்டு. அப்படி இல்லாமல் ஓவர் வெயிட்டில் வந்து இருக்கோம், ஒபிசிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, உடல் எடை வந்து நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோம் அப்படின்னா நம்முடைய ஃபுல் ப்ரெஷரும் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு அந்த மூட்டுகளுக்கு போய் வந்து நம்ம கொடுக்கும்போது அழுத்தத்தை வந்து கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த திசுக்கள், மியூக்கஸ் மெம்பரைன்ஸ், அதுக்கப்புறம் அந்த கார்டிலேஜ் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து டேமேஜ் ஆகி நமக்கு தேய்மானங்களை வந்து ஏற்படுத்தி விட்டு நமக்கு மூட்டு வலிகளை வந்து ஏற்படுத்துது. அதுக்கடுத்து இந்த மூட்டு வலிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு தான் அதிகமாக நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ வந்து எப்போ பாரு எனக்கு வந்து வலிகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். எதனால் அப்படின்னா இப்போ நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏஜ் அட்டன் பண்ணும்போது நமக்கு ஒரு சில உடலில் வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து இப்போ கன்சீவ் ஆகிறோம் அப்படின்னா அப்போ ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நம்ம ஃபீட் பண்ணுறோம், குழந்தைக்கு வந்து நம்ம பால் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு உடலில் வந்து ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடக்கும். அதே மாதிரி நமக்கு மெனோபாஸ் ஆகுது, அதாவது மாதவிடாய் வந்து நிற்கக்கூடிய தருவாய். இப்போ ஒரு 40+ 45+ நமக்கு அந்த ஏஜ் குரூப்பில் நமக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய நமக்கு அந்த பீரியட்ஸ் மாதவிடாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 வயது 45 வயதுக்கு மேலே நமக்கு வந்து அது வந்து நமக்கு வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைமில் நமக்கு உடலில் வந்து ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த உடலில் நடக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் சேஞ்சஸை தொடர்ந்து நமக்கு ஒபிசிட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து பெண்களுக்கு வந்து இருக்கிறதுனால, இல்லை வந்து தைராய்டு ஹார்மோனில் வந்து இம்பேலன்ஸ் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் அதிகமாக வந்து பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது. இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து பீரியட்ஸ் நின்று 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மூட்டு வலிகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறமா நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவுகள் வந்து நமக்கு உடலில் வந்து குறைய ஆரம்பிக்கும். பெண்களுக்கு பொதுவாகவே அந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் நமக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவுகள் வந்து குறையும். அப்போ அதை தொடர்ந்து நமக்கு இந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது. ஏன் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவுகள் வந்து குறைஞ்சா நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது நமக்கு உடலில் வந்து கால்சியம் மெட்டபாலிசம், நம்ம உடலில் நடக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து அந்த மெட்டபாலிசத்தை வந்து அது வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவுகள் வந்து குறைஞ்சது அப்படின்னா நமக்கு எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்து வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், விட்டமின் டி வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு இந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. அதுக்கு அடுத்து இப்போ இந்த பெண்களுக்கு வந்து இப்போ சொன்ன மாதிரி அந்த சத்து குறைபாடுகள் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு வந்து ஏற்படுதுன்னு பார்த்தோம்.
அதே மாதிரி இந்த முழங்கால் மூட்டு வலிகள் அப்படிங்கிறது இப்போ ஏதாவது இன்ஜுரி ஆகுது, இப்போ முழங்கால் மூட்டில் வந்து ஏதாவது வந்து அடிபடுது, அங்கே வந்து லிகமெண்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய தசை நார்களில் வந்து ஏதாவது கிழிவுகள் வந்து ஏற்படுது, இல்லை அங்கே வந்து அடிபடும் போது நமக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகிட்டு பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு சரியாக வந்து போகாமல் இருக்குது, இந்த மாதிரி அடிபடுறதை தொடர்ந்து நமக்கு முழங்கால் மூட்டு வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு காரணங்கள்னாலையும் நமக்கு இந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது. இப்போ எதனால் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக ஆரம்ப நிலையில் வந்து இந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அறுவை சிகிச்சைகளே இல்லாமல் எளிமையான மூலிகை மருத்துவ முறைகள் கொண்டே வந்து நிரந்தரமாக வந்து நம்ம வந்து குணப்படுத்திக்க முடியும், திரும்பவும் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம், சொல்லுங்க, உங்க பேர், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் துளசிமா, செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து பேசுறேன். துளசிமா, 45. சரிமா, இந்த கேள்வி யாருக்காக கேக்குறீங்க? எனக்கு தான்மா, 45 வயசு. டாக்டர் இருக்காங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். ஓகே, வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், குட் மார்னிங். டாக்டர், குட் மார்னிங். எனக்கு வயசு 45 ஆகுது. சரிமா. கழுத்து தேய்மானம் அடைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க டாக்டர். நான் சித்தா மெடிசன்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன். சரிங்க. இப்ப என்னன்னா எனக்கு தோல்பட்டையில வலி, அப்புறம் முழங்கையிலும் வலி ஏற்று பட்டத்தின் சத்தம் கேக்குது. சரிமா. இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி கழுத்து இல்லாமல் வந்து சத்தம் கேக்குது. சரிமா. வலி போகுமா என்னன்னு பயம். சரி, வலி பரவுதுங்களா? கழுத்துல இருந்து தோல்பட்டையில இருந்து முழங்கை வரலையும் வலி பரவுதுங்களா? பாதி பரவுது. நைட்ல மட்டும் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது, பாதி முழங்கை முடிய பரவுது. சரி, கை மறுத்து போகுதுங்களா? மூணு விரல் மட்டும் மறுத்து போகுதுமா. சரி, ஓகே. எவ்வளவு நாளா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குமா? இது 2-3 வருஷமா வந்து எனக்கு மறுத்து மட்டும் போயிட்டு இருந்தது. சரிமா. நான் சரி, அது ரத்த ஓட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு பிளட் சர்க்குலேஷன் மாத்திரை மட்டும் கொடுத்தாங்க. சரிங்க. எப்பயாவது டாக்டருக்கு போனேன். அப்புறம் இப்பதான் நெக் பெயின் வந்ததுன்னு போகும்போதுதான் டாக்டர் சொன்னாங்க, இந்த C4 C5 வந்து போன் நேரோவா இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, எலும்பு தேஞ்சு இருக்குமா ரொம்ப. சரி, ஓகே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ 45 ஏஜ் தான் வந்து ஆகுது. நீங்கள் சொன்னீங்க கழுத்து பகுதிகளில் வலிகள் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு சொன்னீங்க எனக்கு கை விரல்கள் மட்டும் வந்து மறுத்து போச்சு, அதற்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு. இப்போ அது வந்து நமக்கு கை விரல்கள் வந்து மறுத்து போகுது அப்படின்னா நம்மளுடைய கழுத்து எலும்புகள்லேருந்து நமக்கு நரம்புகள் வந்து நமக்கு தோள்பட்டை வழியாக நம்மளுடைய கைகளுக்கு வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அந்த நரம்புகளில் நமக்கு அழுத்தங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக நமக்கு வந்து கை விரல்களாலையும் வந்து வரல அப்படின்னா தான் நமக்கு கைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்னஸ்ன்னு சொல்லுவோம், மறுத்து போகிற தன்மை இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து எரிச்சல் வந்து இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து அந்த உணர்ச்சிகள் வந்து தெரியாத மாதிரி நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ C3 C4 C5 இந்த மாதிரி ஒரு ஒரு எலும்புகளுக்கு நடுவுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஜவ்வு மாதிரி, ஒரு குஷன் மாதிரி வந்து நமக்கு அந்த எலும்புகள் வந்து நம்ம கழுத்தை வந்து முன்னாடி பெண்ட் பண்ணுறதுக்கு, நமக்கு வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நம்ம வந்து அந்த மூமெண்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்காக நமக்கு டிஸ்க் வந்து நமக்கு ஒரு சாஃப்ட் குஷன் மாதிரி வந்து ஒரு ஒரு எலும்புக்கும் நடுவுலையும் நமக்கு வந்து இருக்கும். அது வந்து நமக்கு பல்ஜ் ஆகி வீக்கம் ஏற்பட்டு நமக்கு பிதுங்கி வெளியில் வந்து வந்திருக்கும் பொழுது நமக்கு அந்த உள்ளே போகக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டுவடம் வந்து நமக்கு நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நேரோவாகி இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த டிஸ்க்கு வந்து நமக்கு பல்ஜ் ஆகி வெளியில் பிதுக்கம் ஏற்பட்டு வரும்பொழுது உள்ளே போகக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் வந்து நமக்கு வந்து அழுத்தப்படும். அப்போ நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக வந்து இருக்காது. இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுங்கிற அவசியமே கிடையாது. இது வந்து நம்ம சகனவாதம், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த கழுத்து எலும்புகளை வந்து அந்த டிஸ்கை வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த அழுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நரம்புகள் வந்து நமக்கு அப்படியே வந்து நமக்கு ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நார்மலாக பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் சொன்னீங்க கழுத்தை வந்து திருப்பினாலோவில் வந்து கழுத்தை வந்து நம்ம ஏதாவது வந்து நம்ம அசைவுகள் வந்து கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு. அந்த ஒரு எலும்புகளும் இன்னொரு எலும்புகளும் வந்து நமக்கு உராயும் போது, இப்போ முழங்கால் மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு அந்த கிரிப்டேஷன் சவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த உராயக்கூடிய தன்மையினால் நமக்கு வந்து சவுண்ட் வந்து நமக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா புளி இலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். புளிய மரத்தோட அந்த இலை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து நல்லா அரைச்சி கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து அந்த கழுத்து எலும்புகளில் வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே வீக்கமாகி நீர் கோர்த்து நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும், வாத நீர்லாம் நமக்கு வந்து சேர்ந்துருக்கும்.
அந்த டிஸ்க் பல்ஜ் ஆகி நமக்கு இருக்கும்பொழுது அந்த நீர் எல்லாமே நமக்கு வந்து வத்தி வலிகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த புளியிலை 10 மட்டும் நீங்கள் டெய்லி நைட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹாட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு இப்போ அந்த வலிகள் வந்து குறைஞ்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் இன்ஃப்ளமேஷன்ஸ் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சர்விக்கல் ஸ்பாண்ட்லோசிஸ் கழுத்து பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த டிஸ்க் பல்ஜ் இதெல்லாமே நமக்கு நம்மளுடைய ஒர்க் ரிலேட்டடாக ரொம்ப வந்து நம்ம கீழே குடிஞ்சு இப்போ டெய்லரிங் ஒர்க் வந்து பண்ணுறது இல்லை வந்து சிஸ்டம் ஒர்க் வந்து பண்ணுறது இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக அந்த கழுத்து எலும்புகளான அந்த பொசிஷன் அந்த போஸ்டர் வந்து நம்ம நார்மலாக வந்து வைக்காமல் நம்மளோட இஷ்டத்துக்கு வந்து நம்ம போஸ்டர் வந்து நம்ம வந்து ஒரு 8 hours 7 hours அந்த மாதிரி வந்து நம்ம மாற்றி வச்சுருக்கும் போது தான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து அந்த டிஸ்கை வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்து நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னாவே அந்த கைகளுக்கு வந்து பரவக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நார்மலாக வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த கைகள் வந்து மறுத்து போகிற தன்மை இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் சொன்ன அந்த 10 அந்த புளியிலை பற்று வந்து நீங்கள் டெய்லி ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்விக்கல் ஸ்பாண்ட்லோசிஸ் சகனவாதம் கழுத்து எலும்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜவ்வு வந்து நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டிருக்குது தேய்மானங்கள் ஏற்பட்டுறதுக்கெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவமுறைகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து ஒரு சில வர்ம சிகிச்சைகள் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு நிரந்தரமாக வந்து குணம் கிடைக்கும். அறுவை சிகிச்சை இல்லாமே அதை வந்து முழுமையாக வந்து கியூர் பண்ணிக்கலாம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேரு, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருப்பூர்ல இருந்துங்கம்மா. நான் தரபாக்கி பேரு. அம்மா, இந்த கேள்வி நீங்க யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தாங்க. டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, தொடர்ந்து நீங்க கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு. சுகருக்கு மாத்திரை 4 வருஷமா சாப்பிட்டுருக்கேன். சரிங்கம்மா. பிரஷர் எடுத்துக்கிறாங்கன்னா முட்டுக்கோடு முட்டுக்கோடு ரொம்ப வலி வருதுங்க. முழங்கால்லயும் ரைட்டும் வலி இருக்குதுங்க. சரிங்கம்மா. கண்ணு கொஞ்சம் பாடு கொஞ்சம் மங்கலா இருக்குங்க டாக்டர். ஓகே. என்ன வயதாகுது உங்களுக்கு? சரி, ஓகேம்மா, ஒண்ணு பயப்பட வேண்டாம். இப்ப இந்த மாதிரி வந்து இடுப்பு எலும்புகள்ல வலிகள் இருக்கு, கால்கள்ல வந்து வலிகள் இருக்கு. நீங்க சொன்னீங்க கை விரல்கள்லயும் கால் விரல்களும் வந்து மறுத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சுகர் அளவுகள் வந்து இப்போ வந்து 4 இயர்ஸாக வந்து மெடிசன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க. தைராய்டு ஹார்மோனுக்கான மருத்துவமுறைகளும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ சர்க்கரை அளவுகள் வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துமே நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. உள்ளே வந்து நமக்கு சுகர் அளவுகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நமக்கு அந்த 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ரத்தத்தில் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது HbA1c சொல்லுவோம். அந்த அளவுகள் வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து கொஞ்சம் ஹையாகவே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுகரை தொடர்ந்து நமக்கு உடலில் வந்து நரம்புகள் வந்து நமக்கு வந்து பாதிப்படும். இது வந்து பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ரொம்ப மெலிதாக நுண்ணிய நர்வ்ஸ்லாம் வந்து இருக்கோ அந்த நரம்புகள் வந்து முடியக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திவிடும். இப்போ கை விரல்கள் வந்து முடியக்கூடிய இடங்கள், கால் விரல்களில் வந்து முடியக்கூடிய இடத்துல நமக்கு வந்து மறுத்து போகிற தன்மை இருக்கும், எரிச்சல் வந்து நமக்கு வந்து இருக்கும். இதெல்லாமே சுகரை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான். ஒரு சில பேருக்கு வந்து தீயில எப்படி வந்து வச்சோம் அப்படின்னா நமக்கு எரிச்சல் இருக்குமோ அந்த மாதிரி கைகளும் கால்களும் வந்து எரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் ஒரு முறை வந்து ப்ராப்பராக வந்து சுகர் அளவுகள் வந்து செக் பண்ணுங்க. அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வரதுக்கான மருத்துவமுறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த சுகரை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு உள்ளங்கை உள்ளங்கால்கள் ஏற்படக்கூடிய எரிச்சல் இதெல்லாமே நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இப்போ இடுப்பில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து வலிகள் இருக்குது, முதுகு புறத்தில் வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு நம்மளுடைய லோ பேக் இடுப்பு எலும்புகள்லேருந்து ரொம்ப ரெண்டு சைடும் வந்து பிரிஞ்சு நமக்கு தொடை வழியாக கால்களுக்கு வந்து நமக்கு வந்து நரம்புகள் வந்து பிரிஞ்சு போகும். அப்போ அதில் வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வலிகள் இதெல்லாமே நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு முறை சுகர் அளவுகள் வந்து செக் பண்ணிவிட்டு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருப்பூர்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு இப்போ சொன்ன மாதிரி சுகரை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸா இல்லை இடுப்பு எலும்புகளில் நமக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து சரியாக போகாமல் அங்கே வந்து நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? பேசுறேம்மா. சொல்லுங்க சார், இந்த கேள்வி நீங்க யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன்.
டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, நீங்க தொடர்ந்து கேட்கலாம் சார். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு வந்து வயசு 63 சரிங்க, எனக்கு வெளி மூளை இருக்குங்க. சரிங்க சார். அது என்ன செய்யுது எப்படி? சரி, ஆசனவாய் பகுதியில சத வளர்ச்சி மாதிரி இருக்குங்களா? ஆமா, சத வளர்ச்சி வெளியே வருது, பிறகு உள்ள போயிருக்கு. சரி, ஓகே. எவ்வளவு நாளா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு சார்? 1 இருக்குமா? சரி, மோஷன் ஃப்ரீயா போறீங்களா இல்ல வந்து டெய்லி மலச்சிக்கல் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா இல்ல ஃப்ரீயா இருக்கீங்களா? மலச்சிக்கல் இருக்குமா? சரி, ஓகே சார். இப்போ வந்து மோஷன் போகும்போது எரிச்சல் வலி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ப்ளீட், ரத்தம் ஏதாவது? எரிச்சல் வலி இல்ல. சரி, ஓகே. ஏதாவது மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்களா இப்போ? வேற எதுக்காவது மருந்து எடுக்கணும்? சரி, பாடி ஹீட் ஆகுதா ரொம்ப? பாடி ஹீட் இருக்கு. சரி, ஓகே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எக்ஸ்னல் ஹெமராய்ட்ஸ், அதாவது எக்ஸ்னல் பைல்ஸ் வெளி மூலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க வெளியில் வெளியில் வந்து நமக்கு சதை வளர்ச்சி வந்து நமக்கு வெளியே வலியுறுது. திருமரம்ப வந்து வாஷ் பண்ணி விடுறோம், மோஷன் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த வெளியில் நமக்கு தெரியக்கூடிய அந்த சதை வளர்ச்சி வந்து நமக்கு வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் திரும்பவும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து மோஷன் போகும்போது அது வந்து நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து இருக்குது. லாஸ்ட் ஸ்டேஜ் கிரேட் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சதை வளர்ச்சி வந்து நமக்கு வெளியிலேயே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேசிக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கல், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய உடல் உஷ்ணம் தான். ரொம்ப மூளை சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பாடி ஹீட் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நமக்கு மோஷன் வந்து ரொம்ப இறுகி வறண்டு போயிடும். அப்போ நம்ம வந்து வறண்டு போனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து நம்ம வந்து மோஷன் வந்து வெளியேற்றும் போது அங்கே போகக்கூடிய இரத்த நாளங்களில் நமக்கு கிழிவுகள் ஏற்பட்டு அங்கே வந்து நமக்கு திசுக்கள் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வீக்கமாகி நமக்கு சதை வளர்ச்சிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. நார்மலாக இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கணும், நல்லா வந்து மலச்சிக்கல் இல்லாமல் டெய்லி வந்து மோஷன் வந்து ஒரு 2 ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ பாடி ஹீட் வந்து நல்லா குறைக்கணும் அப்படின்னா நல்லா வந்து ஆயில் பாத் வந்து எடுத்துக்கலாம். இப்போ மூளை சூடு நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, உடலில் வந்து பித்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஹீட் வந்து குறைச்சோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மோஷன் டைட் ஆகி உடல் வந்து அந்த வறட்சியாக ஏற்பட்டிருக்கிறது நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரத்திற்கு 1 அப்படி இல்லைன்னா 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 விட்டுட்டு இளம் சூடான தண்ணியில் வந்து நீங்கள் வந்து குளிங்க. அன்னைக்கு வந்து பகல் தூக்கம் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப லைட் ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாரம் 1 வந்து நல்லெண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த மூளை சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு அந்த ஹீட்டு பித்தம் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வாட்டர் கண்டென்ட் வந்து நம்ம அதிகமாக வந்து எடுத்துக்கணும். நார்மலாக வந்து நம்ம இப்போ ஒரு ஹைட் வந்து நம்ம எவ்வளோ இருக்கோம், நம்ம வெயிட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து ஒரு 60 இருக்கும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கணும். நிறைய இப்போ ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 20 மினிமம் 1 வாட்டராவது நம்ம டெய்லி வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ பரவலாக வந்து நமக்கு வந்துட்டே இருக்குது நிறைய ரிசர்ச் மூலயமா. அப்படி இருக்கும்பொழுது நமக்கு அன்றாடம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கழிவுகள் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். நமக்கு பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகிறது நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், ட்ரைனஸ் வந்து ஏற்படாமல் இருக்கும். அதனால் வந்து உங்கள் வெயிட் வந்து எவ்வளோ இருக்கீங்கன்னு பார்த்துட்டு ஒரு 20 ஒரு லிட்டர் வந்து மினிமம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கன்சியூம் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு அந்த மோஷன் வந்து வறண்டு போகிறது, டைட்டாக இருக்கிறது, அது வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உணவுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாற்றங்கள் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். ரொம்ப வந்து காரம் புளிப்புள்ள உணவுகள் வந்து நம்ம வந்து குறைச்சிட்டு அதிகமாக நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து நம்ம அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு மோஷன் வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இப்போ அந்த எரிச்சல் வலிகள் இதெல்லாமே வந்து குறைக்கணும் அப்படின்னா நார்மலாக திருவிழா சூர்ணம் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய் இது மூணும் வந்து நீங்கள் வாங்கிட்டு அதை வந்து நல்லா ஈக்குவல் அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ கடுக்காய் வந்து ஒரு 100 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி நெல்லிக்காய் வந்து ஒரு 100 எடுத்துக்கோங்க. அது மாதிரி தாஞ்சிக்காய் வந்து ஒரு 100 மூணுமே வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் வச்சுட்டு இந்த திரிபலச்சூர்ணம் வந்து அதில் போட்டு சித்பாத் மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். அந்த வெதுவெதுப்பான அந்த திரிபலச்சூர்ணம் போட்டு அந்த ஹாட் வாட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 வந்து நீங்கள் அதில் சிட் பண்ணி அந்த தண்ணியில் வந்து நீங்கள் ஆசனவாய் பகுதி வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னாவே அந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காயில் இருக்கக்கூடிய அந்த துவர்ப்பு சுவை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன், இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் நமக்கு வந்து உள்ளே அந்த புண்கள் ஏற்பட்டிருக்கிறது எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஆட்டும். அந்த சதை வளர்ச்சியும் நமக்கு வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது வந்து அந்த சித்பாத் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
அதுக்கு அடுத்து அந்த திரிபலா பொடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி நைட் ஒரு அரை ஸ்பூன் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹாட் வாட்டர் ஒரு அரை டம்ளர் ஹாட் வாட்டர்ல நீங்க உள்ளுக்கு எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மோஷனும் வந்து நல்லா ஃப்ரீயா போக ஆரம்பிக்கும். மோஷன் வந்து மலச்சிக்கல் வந்து ஏற்படாம இருந்துச்சு அப்படின்னாவே அந்த சதைவளர்ச்சி வந்து நமக்கு வந்து அதிகமாகிறது அதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உணவு முறைகளையும் வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணும். எண்ணெய் குளியல் இதெல்லாமே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த பைல்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வெளி மூலமாக இருக்கட்டும் இல்லை உள் மூலமாக இருக்கட்டும் நமக்கு எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமே நம்ம நிரந்தரமாக வந்து குணப்படுத்த முடியும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டு பைல்ஸ் தொந்தரவுகளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நமக்கு ஆசன வாய்ப்பகுதியில் ஏற்படக்கூடிய ஃபிஸ்டுலா கண்டிஷன்ஸ் அதுக்கப்புறம் ஆசன வாய்ப்பகுதியை சுற்றி நமக்கு ஏற்படக்கூடிய ஃபிஷர் சொல்வோம் அந்த ஆசன வாய்ப்புகளில் வெடிப்புகள் வந்து ஏற்படுது இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்து நம்ம இப்போ சொன்ன மாதிரி சிட்பாத் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமே நம்ம வந்து நார்மல் பண்ணிக்க முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வலி இருக்குது எரிச்சல் இருக்குது சதை வளர்ச்சி மாதிரி நமக்கு வந்து தெரியுது இப்போ வந்து ஒரு தொடர்ந்து ஒரு மணி நேரம் கூட உட்கார முடியல இப்போ மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து அவங்களால உட்காரவே முடியாது நின்றுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து வலிகள் எரிச்சல் இந்த மாதிரி இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்வாங்க அந்த வீக்கமாக இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சி வந்து அவங்க கட் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. திரும்ப திரும்ப அந்த இப்போ பித்தம் உடலில் உஷ்ணமாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம உணவு முறைகளாக இருக்கட்டும் நம்ம வந்து அதை வந்து நம்ம அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை கூட நான் அறுவை சிகிச்சை வந்து பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் நிரந்தரமாக வந்து குணம் கிடைக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை ஆந்திராலேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து கால் பண்ணி கீழே போயிட்டுருக்க நம்பர் கூட கேட்டுட்டு உங்களுக்கு நியர்பை எதுவும் அந்த பிரான்ச்சஸ்க்கு நீங்கள் போயிட்டு உங்களோட மருத்துவ ஆலோசனைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சார். நீங்கள் கவலைப்பட தேவை. நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஆர்மில இருந்து பேசுறேன். ஆ சொல்லுங்க சார். ஆர்மில இருந்து பேசுறேன் சார். இந்த கேள்வி நீங்க யாருக்காக கேக்குறீங்க? நான் கேக்கலாம் சார். நீங்க தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். மேடம் எனக்கு சித்த அதிகமாக அல்சர் வந்து கம்ப்ளைண்ட். சரிங்க சார். வயிறு எரிச்சல் இருக்குங்களா? மோஷன் எப்படி போறீங்க சார்? சாப்பிட்ட உடனே உடனே மோஷன் போகணும் போல இருக்கா? இல்ல அப்படி இல்ல, சாதமா சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடுது. மோஷன் போனவன உடனே பசி எடுத்து. சரி, ஓகே. வேற எதுக்காவது மருத்துவமுறைகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல, இது இதுக்கே 1 இயர்க்கு முன்னாடி மெடிசன் எடுத்துட்டு இருந்தேன். வயிறு புண்ணுதாங்க. சரி, சரியால இன்னும் அதிகமாயிருச்சு. வெயிட் லாஸ் ஆகுதுங்களா? உடல் எடை குறைஞ்சிருக்கீங்களா? குறைஞ்சிருக்கு, உடனே குறைஞ்சிருக்கு. சரி, ஓகே. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ இந்த அல்சர் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய உணவு சார்ந்த அலட்சியம் தான். நம்ம சரியாக வந்து மார்னிங் டைமில் ஃபுட் எடுத்துக்காமல் இருக்கிறது, இல்லை பசி எடுக்கும்பொழுது உணவுகள் வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் நேரம் தவறி வந்து உணவு எடுத்துக்கிறது, இல்லை இப்போ வந்து பசியே இல்லாமல் அதிகப்படியான உணவுகள் வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி வந்து நம்மளுடைய உணவு சார்ந்த அலட்சியத்தினால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்சர் அப்படிங்கிறது நமக்கு வந்து அதிகமாக வந்து ஏற்படுது. இப்போ ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா இப்போ பசி எடுக்கும் அவங்களுக்கு வந்து அந்த நமக்கு வயிற்று பகுதிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பசிங்கிற அந்த சென்சேஷன் வந்து வரும்பொழுது நமக்கு ஒரு அமிலம் வந்து நமக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும். HCL அமிலம் வந்து நமக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும். கேஸ்ட்ரிக் ஜூசஸ் வந்து நமக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த டைமில் வந்து நம்ம உணவு எடுக்காமல் ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 1 மணி நேரம் கழித்து வந்து நம்ம உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த அமிலம் அந்த ஆசிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அது வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் உட்புறத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப மெலிதாக ஒரு சவ்வு மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். அதை போய் இரிட்டேட் பண்ணி நமக்கு வயிற்றில் வந்து புண்களை வந்து ஏற்படுத்திவிடும். இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கும். அதாவது மலச்சிக்கலை தொடர்ந்து நமக்கு வாயு தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கேஸ் ஃபார்மேஷன் வந்து நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும்போது அதை தொடர்ந்து நமக்கு புண்கள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்ஸ், ரொம்ப காரத்தன்மை உள்ள ஃபுட்ஸ், ரொம்ப டீப் ஃப்ரை ஆயில் ஃப்ரை உள்ள ஃபுட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போதும் இல்லை வந்து நம்ம அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலரிங் பவுடர் இந்த கெமிக்கல் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா
வயிற்று பகுதிகளில் அல்சர் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ அல்சர் வந்து நமக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வயிற்றில் வந்து எரிச்சல் ஏற்படக்கூடாது, வலி வந்து ஏற்படக்கூடாது, அதற்கான மாத்திரைகள் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி வந்து எடுக்கும்பொழுது அந்த டைமுக்கு மட்டும் நமக்கு ஒரு கோட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும், திரும்பவும் அந்த வலிகள் எரிச்சல் இதெல்லாமே நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ அல்சர் இருக்குது அப்படின்னா நம்ம ப்ராப்பராக அதை வந்து அதை ஆற்றத்திற்கான மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிறத வந்து நம்ம வெளியேற்றிட்டு நமக்கு அந்த புண்களை வந்து ஆற்றத்திற்கான மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிரந்தரமாக அந்த அல்சர் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய, நீங்கள் சொன்னீங்க பித்தம் வந்து எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த பித்தத்தை வந்து குறைச்சி உள்ளே இருக்கக்கூடிய அந்த புண்களை வந்து ஆட்டுறதுக்கு நமக்கு இந்த பட்டர் மில்க்னு சொல்லக்கூடிய அந்த மோர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அந்த மோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த நுண்ணுயிரி வந்து லாக்டோபேசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிரி வந்து இருக்குது. அது வந்து நமக்கு நம்ம அதிகமாக வந்து மோர் டெய்லி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய புண்களே வந்து ஆற்றும், நமக்கு அதில் தேங்கி இருக்கக்கூடிய பழைய டாக்ஸின்ஸ் கழிவுகளை வந்து நமக்கு வந்து வெளியேற்றி விடும். அடுத்தடுத்து நமக்கு அந்த கேஸ் வந்து ஃபார்மேஷன் இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து குறைச்சி விடும். அதனால் டெய்லி வந்து மோர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணத்தக்காளி கீரை வந்து நீங்கள் உணவில் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு அந்த திக்கான பால் இல்லாமல் இரண்டாவது முறை மூன்றாவது முறை அதிகமாக வந்து தண்ணி கலந்து அந்த பால் வந்து எடுத்துக்கும்போது புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும், டைஜஷனும் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக வேலூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அல்சர் பற்றி நீங்கள் வந்து பயப்படுங்கிற அவசியமே இல்லை சார். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்க பேரு, நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? திருநெல்வேலியில இருந்து பேசுறேன், சாந்தி. உங்களுடைய சந்தேகத்தை யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு ராணி கேக்குறேன், வயசு 43. தொடர்ந்து பேசுங்கம்மா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த முடக்குவாத பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்கம்மா. 120 இருக்கு அந்த இது ரிப்போர்ட் பார்த்ததுல. சரிங்கம்மா. கால் மடக்க முடியல, ஊன முடியல, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. கை கால் கழுத்து ஜாயிண்ட், கை ஜாயிண்ட் எல்லாம் எக்ஸ்ரே எல்லாம் பார்த்தது 80 தேய்மானம் இருக்குங்க. சரிங்கம்மா. நடக்கவே முடியல மேடம், என்ன செய்யலாம் என்ன செய்யணும்னு தெரியலையே. எனக்கு ஒரே மனக்குழப்பமா இருக்கு. ஆனா எவ்வளவோ மருந்து மாத்திரை பார்த்துட்டேன், எனக்கு முடிய மாட்டது. சரிங்கம்மா. எத்தனை வருஷமா இந்த மாதிரி இருக்குங்கம்மா? இப்போ 3 தான் இந்த மாதிரி இருக்கு. முதல்ல ஆரம்பத்துல லேசா லேசா இருந்து இப்போ 2-3 நடக்கவே முடியாம, பெயின் கில்லர் போட்டால் தான் நடக்க முடியுது. ஒரு சூழ்நிலையிலேயே நான் இருக்கேன், எந்திக்க முடியாம வைக்க முடியாம. சரி, ஓகேம்மா, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஆர்ஏ ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120-120 தான் வந்து இருக்கு. இதை விட 700-800 வந்து இருந்த அளவுக்கு கூட நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நார்மல் கொண்டு வந்திருக்கோம், நெகட்டிவ் பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு பாடியில் எங்கெங்கெல்லாம் ஜாயின்ட்ஸ் இருக்கோ, சின்ன சின்ன மூட்டிலேருந்து பெரிய மூட்டுகள் வரலையுமே நமக்கு வந்து வலிகள் இருக்கும், வீக்கங்கள் வந்துருக்கும். அந்த மூட்டுகள் வந்து செய்யக்கூடிய வேலைகளை வந்து செய்ய முடியாதுல. இப்போ கை விரல் எது உரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து மடக்கி நீட்டுறதுக்கோ, இல்லை ஒரு சின்ன ஒரு பொருள் வந்து எடுக்கிறதுக்கோ, இல்லை நார்மலாக நம்ம ப்ரஷ் பண்ணணுன்னா கூட வந்து முடியாத அளவுக்கு நமக்கு அந்த மூட்டுகள் வந்து ரொம்ப இறுக்கமாக ஸ்டிஃபாக வந்து நமக்கு வந்து ஆகிடும். இப்போ நீங்கள் சொன்னீங்க வலி மாத்திரை எடுத்தால் தான் என்னை வந்து என்னால் வந்து கொஞ்சமாவது வந்து நடக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த மாதிரி முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மூட்டுகள்லையுமே நமக்கு வந்து வலிகள் வீக்கங்கள் எல்லாமே வந்து இருக்கும். இப்போவே வந்து 3 வந்து உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் வந்து இருக்குது. இப்போ இந்த மாதிரி வலி மாத்திரைகள் வந்து அப்பப்போ மட்டும் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அப்போது அந்த வலிகள் மட்டும்தான் வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் அந்த மூட்டுகளில் வந்து நமக்கு வாதம் வந்து அதிகமாகி இறுக்கங்கள் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த முடக்குவாதத்தில் மார்னிங் ஸ்டிஃப்னஸ், அதாவது ரெஸ்டில் இருந்துட்டு ஒரு 8 வந்து 6 வந்து தூங்கிட்டு திரும்ப வந்து அவங்க கை கால்களை வந்து அசைக்கணும், இல்லை வந்து ஒரு இடத்துல வந்து எந்திரிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட அதை வந்து அவங்க பண்ணுறதுக்கே 1 வந்து ஆகும். அந்த அளவுக்கு வந்து எல்லா மூட்டுகளுமே நமக்கு வந்து இறுக்கமாக ஆரம்பிச்சிடும். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால வந்து வரக்கூடியது. அதனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து லைஃப் லாங் வந்து நம்ம வலி மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. அது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கட்டும், அது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நம்மளுடைய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த முடக்குவாதம் வந்து அதை வந்து நெகட்டிவ் பண்ண முடியும். நமக்கு நார்மலாக எப்பொழுதும் போல் நம்மளுடைய மூட்டுகளை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ண முடியும்.
நீங்கள் கவலைப்பட தேவையில்லைம்மா. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருநெல்வேலியிலே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஆல்ரெடி வச்சிருக்க ரிப்போர்ட்ஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் பாருங்கள். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த முடக்குவாதத்தினால எல்லா மூட்டுகளுமே வந்து முடங்கி வீல் சேரில் வந்து வரக்கூடிய அளவுக்கு வந்து இந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி விட்டுரும். அந்த பேஷண்ட்ஸே நம்ம வந்து நார்மல் பண்ணியிருக்கோம், இதுவரையிலே அந்த பாதிப்புகள் வந்து திரும்ப ஏற்படாமல் இருந்திருக்குமா, நீங்கள் கவலைப்பட தேவையில்லைம்மா. நன்றிம்மா. டாக்டர், இன்னைக்கு எபிசோடில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு எங்களுக்கு சிறப்பான பதில்கள் கொடுத்தீங்க, மிக்க நன்றி டாக்டர். நன்றி நேர்களே. இன்னொரு ஒரு ஒண்டர்ஃபுல் எபிசோடோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.